ரைட், செட்டிங் அப் எ ஒர்க் புக். ஸோ இப்போது எனக்கு தகுந்த மாதிரி முதல்ல நான் ஒர்க் புக்கை நான் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதுக்கு பின்னால் டேட்டாவை மட்டும் எனக்கு எப்போல்லாம் வருதோ அப்போ நான் அந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போது எப்படி ஒர்க் புக்கை நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன தெரிஞ்சிக்க போகிறோன்னா, ஒர்க் ஷீட்டை என்னுடைய ஒர்க் புக்கில் ஆட் பண்ணவோ இல்லை தேவையில்லாத ரிமூவ் பண்ணுறதோ எப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது ரீநேமிங் ஒர்க் ஷீட்ஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக ஷீட் 1, ஷீட் 2 அப்படின்னு இருக்குது, அதை கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக எனக்கு நேமை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து காலமில் டைட்டில் அடிக்கிறேன், பட் அடிக்கும்போதே தெரியுது எனக்கு வந்து அந்த காலம் விட்டு பத்துமா பத்தாதான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான டைமில் எப்படி நான் வந்து காலம் சைஸஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மூணும் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஒர்க் புக்கை, ஃபஸ்ட்டு ஒர்க் புக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பாருங்கள், இதெல்லாம் ஒர்க் ஷீட் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு புதுசாக ஒரு ஒர்க் ஷீட் வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஷீட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஒர்க் ஷீட்னு வருது, அங்கே மேலே போகணும்னா இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு பாருங்கள் புதுசாக ஒரு ஒர்க் ஷீட் வரும். இல்லை இது வேண்டாம் அப்படின்னா வெரி சிம்பிள், இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலீட் கொடுங்க, அவ்வளோதான். இப்போது இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன், இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஷீட் 5, இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து இன்னொன்று வந்து டெஸ்ட் 2 கொடுக்குறேன். பாருங்கள் ரெண்டு ஒர்க் ஷீட் இருக்குது. ஓகே, இப்போ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியுது. இப்போ எனக்கு இந்த ஷீட் 6 வேண்டாம், இந்த ஷீட் 6 டெலீட் பண்ணுன்னா என்ன பண்ணும், இந்த ஷீட்டினுடைய டைட்டிலில் கீழே இந்த ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலீட் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் டெலீட் பண்ணுமான்னு கேட்குறான், எஸ்ன்னு கொடுக்குறேன், டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்ததான் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஷீட்டை ரீநேம் எப்படி பண்ணுறது. இது அதே மாதிரி தான், இந்த டைட்டிலில் ரைட் கிளிக் அடிங்க, ரீநேம் கொடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்டாக்ட்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கேன். இப்போ இந்த ஷீட் எதுக்கு, பர்ச்சேஸ். அப்போ நான் இதை ரைட் கிளிக் அடிக்கிறேன், ரீநேம் கொடுக்குறேன், பர்ச்சேஸ்னு கொடுக்குறேன். அடுத்தது பாருங்கள், ரீநேம் கொடுக்குறேன், லோன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது எனக்கு வேண்டாம், டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே சரி, அடுத்தது எப்படி வந்து காலம் விட்டு வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டைட்டில் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நம்மளுடைய மவுஸ் பாயிண்டர் பாருங்கள், இப்போ ப்ளஸ் ஏரோ இருக்குது, இந்த பாயிண்டரை வந்து இந்த ரெண்டு செல்லு, இது ஒரு செல்லுன்னு சொல்கிறோம், இது ஒரு காலம்னு சொல்கிறோம், இது ஒரு காலம் சொல்கிறோம், இது செல்லுன்றோம், இதுவும் செல்லுங்கிறோம். இந்த ரெண்டு காலத்துக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்குது, அந்த இடத்துக்கு கர்சரை மூவ் பண்ணோம்னாவே இந்த மாதிரி டபுள் ஹெட்டட் ஏரோ வந்துடுது. இப்போ நான் ட்ராக் பண்ணிக்கலாம், அப்படியே கிளிக் அண்ட் ஹோல்டு பண்ணிக்கிட்டு எனக்கு வேணுங்கிற மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ராமு சம் ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கிறேன், சோமு சம் நம்பர் போட்டுக்கிறேன். சப்போஸ் ஒருவேளை இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போது இந்த காலமை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது, காலம் விட்டு ஆட்டோ ஃபிட் காலம் விட்டுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணனா பாருங்கள், காலம் விட்டு ஆட்டோ ஃபிட் காலம் விட்டு, இதை கிளிக் பண்ணனா இந்த காலம் இதனுடைய டோட்டல் இன்ஃபர்மேஷனையும் அக்காமடேட் பண்ணுற மாதிரி இது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்றது இந்த ரெண்டு காலத்துக்கும் பொதுவான டைட்டில். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, இது வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர் மெர்ஜ். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணோன்னா இந்த ரெண்டு காலத்துக்கும் சென்ட்ராக இந்த டைட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், இதை நான் போல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மூணு விஷயம் இப்போ பார்த்துருக்கோம், ஒர்க் புக்கில் எப்படி ஒர்க் ஷீட்ஸை ஆட் பண்ணுறது, தேவையில்லாத ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து எடுத்த உடனே இந்த லோன் தான் ஃபஸ்ட்டு வரணும்னா, இது மேலே வச்சு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணோன்னா இது பாருங்கள் எனக்கு வேணுங்கிறத ஃபஸ்ட்டாகவோ செகண்டாகவோ மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எனக்கு பர்ச்சேஸ் வேணும்னா மூவ் பண்ணிக்கலாம், கான்டாக்ட்ஸை லாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு எங்கே வேணுமோ வச்சுட்டு அதை எங்கே மூவ் பண்ணுமோ அதை மூவ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், புதுசாக ஆட் பண்ணிக்கலாம், இந்த ஐக்கான் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லாததில் ரைட் கிளிக் பண்ணோம்னா டெலீட் பண்ணிக்கலாம்,
இந்த ஷீட் ஒன் ஷீட் டூன்னு வருது டீஃபால்ட்டாக, அதை நம்ம ரைட் கிளிக் அடித்து ரீநேம் கொடுத்தோன்னா ரீநேம் ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செல்லினுடைய சைஸை பார்த்தீங்கன்னா மேனுவலாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செல்லை இந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செலக்ட் பண்ணி ஆட்டோ ஃபிட் காலம் வித் கொடுத்தோன்னா கரெக்டாக இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வித் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதை ஒரு முறை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஆட் ஆர் ரிமூவ் ஒர்க் ஷீட்ஸ், ரீநேமிங் ஒர்க் ஷீட்ஸ், அட்ஜஸ்டிங் காலம் சைஸஸ், இந்த மூணையும் நம்ம கற்றுட்ருக்கோம்.